Hi friends, welcome to Life Jolly channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 2 minutesல ரெடி ஆகுற அண்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மேகி எப்படி ஸ்பைசியா பண்றதுன்னு பார்க்கலாம். பண்றதுக்கு தேவையான பொருட்கள்னா 1 கப் வெங்காயம், 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் டொமேட்டோ. அடுத்து நான் ஒரு 3 பல் பூண்டு உரிச்சி அதை நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச 1 கப் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்ச 4 பல் பூண்டை இதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம நறுக்கி வச்ச 1 கப் பீன்ஸை அதோட ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 1 கப் கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். காய் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா குழந்தை எடுத்து வச்சுருவாங்க. காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம ஆட்கி வச்ச 1 கப்பு தக்காளி இருக்குல்ல, அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். போட்டதும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா அதில் இருக்கிற காயெல்லாம் இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்தனா நல்லா வதங்கும். அந்த தக்காளியோட தண்ணி எல்லாமே அதில் நல்லா வந்து அந்த காய் எல்லாமே நல்லா வதங்கிடும். இந்த டைமில் நம்மளுக்கு மேகி மசாலா, மேகியில் இருக்குல்ல அந்த மசாலா, இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் 2 பேக்கெட் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பைஸிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இப்போ கொஞ்சமாக மிளகு பொடி, அதாவது பெப்பர் பவுடர், இது சேர்க்க போகிறேன் நான். சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கணும். அப்புறமா என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறேன். 1 ஸ்பூன் போட போகிறேன். அது வந்து கலர் மட்டும் கொடுக்கும், அது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மசாலாவில் காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம பார்த்திங்களா நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. கொதித்து இந்த பபிள்ஸ் பபிள்ஸாக வந்த உடனே நம்ம மேகி, உங்களுக்கு எவ்வளோ மேகி வேணுமோ அவ்வளோ மேகி போட்டுக்கலாம். நான் 4 பீஸ் போட போகிறேன். அதை உடைக்காமல் போடுங்க. நீங்கள் உடைக்காமல் போட்டிங்கன்னா தான் நல்ல நீல நீளமாக வரும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா அந்த தண்ணிக்குள்ளே நல்லா அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அது வரையும் அதை எதுவும் பண்ணாதீங்க. பார்த்திங்களா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதில் நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நல்லா மேகி வேகும். பார்த்திங்களா தண்ணி எல்லாமே குறைஞ்சி அந்த கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலே போதும். இப்போ பார்த்திங்களா எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி நல்ல நீல நீளமான மேகி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா நல்ல நீல நீளமான மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.